ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் லெவல் டூ கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். பிஎஃப் மற்றும் ஆன்லைன் சர்வீஸ் சம்பந்தமான அனைத்து விதமான சேவைகளுக்கும் பதிலைக்கான நம்மளோட லெவல் டூ கிளவர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ப்ளாயி ப்ராஃபிட் அண்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். இதுக்கும் கீழே ஒரு பர்சன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு அந்த கம்பெனியில் ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி தருவாங்க. அந்த அக்கௌண்ட் வந்து உங்களோட ஆதார் கார்டு அல்லது பர்சனல் டீட்டெயிலை பேஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு யூஏஎன் நம்பர் அப்படின்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணி தருவாங்க. அந்த யூஏஎன் நம்பர் அப்படின்னா யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். இந்த யூஏஎன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களோட பாஸ்புக்கை வியூ பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி உங்களோட பிஎஃப்ஐ விட்ராவல் பண்ணுற ஆர் கிளைம் பண்ணுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த யூஏஎன் நம்பரை சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌசர் போயிட்டு கூகுளில் மெம்பர் போர்ட்டல் அப்படின்னு என்டர் பண்ணுங்கள். அதில் ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்கும் மெம்பர் ஹோம், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே மெம்பர் இ சேவா அப்படின்னு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் அப்படியே ட்ராப் டவுனில் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கும் கீழே செகண்ட் ஒன் ஆப்ஷனாக இருக்கும், நோ யுவர் யூஏஎன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து பிஎஃப்பில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பரை இங்கே நீங்கள் என்டர் பண்ணணும். அதுக்கும் கீழே இங்கே கேப்சாவை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுங்க. ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்ததுமே அந்த மொபைல் நம்பரோட ஃபஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் வரும். அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுமே உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆனதை இங்கே நீங்கள் என்டர் பண்ணணும். கொடுத்துட்டு அதுக்கும் கீழே மறுபடியும் கேப்சாவை என்டர் பண்ணிடுங்க. நீங்கள் கேப்சாவை கொடுத்ததுமே கீழே வேலிடேட் ஓடிபின்னு இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ஓடிபி வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் ஒரு பாப்அப் மெசேஜ், அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததும் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஆதார் நம்பர் கேட்கும். ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கொடுத்துருங்க, ஆஸ் பர் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுங்க. ஏன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆதார் கார்டு பேஸ் பண்ணி தான் உங்களோட யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களோட நேம் ஆஸ் பர் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இங்கே என்டர் பண்ணிடுங்க. சேம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருங்க. அடுத்து செலக்ட் எனி ஒன் அப்படின்னு இருக்கும், ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கலாம் அல்லது உங்களோட பேன் நம்பர் கொடுக்கலாம். அடுத்து மெம்பர் ஐடி, உங்களோட ஐடி இருக்கும், நீங்கள் அதையும் கொடுத்துருக்கலாம். ஸோ உங்களோட ஆதார் கார்டு மட்டும் இருக்குது அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை இங்கே என்டர் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா இருக்குது, அதை என்டர் பண்ணிடுங்க. கேப்சாவை என்டர் பண்ணதுமே ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிடுங்க உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்டு ஆதார் நம்பரை. வெரிஃபை பண்ணிட்டு ஷோ மை யூஏஎன் அப்படின்னு ஒரு ப்ளூ கலரில் செக் பாக்ஸ் இருக்கும், அதை ஓகே கொடுங்க. இது கொடுத்ததுமே உங்களோட யூஏஎன் நம்பர் இங்கே ஷோ ஆகும், அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. நோட் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்ததுமே ஹோம் பேஜ் போயிருங்க. ஹோம் பேஜ் போயிட்டு இப்போது உங்களுக்கு யூஏஎன் நம்பர் தெரியும் பட் பாஸ்வேர்டு தெரியாது, ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுங்க. உங்களோட யூஏஎன் நம்பர் என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கே இருக்கிற கேப்சாவையும் நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுமே உங்களோட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும், அதுக்கு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுமே ஒரு ஓடிபி வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ரிசீவ் ஆகிருக்கும், அதை அப்படியே இங்கே என்டர் பண்ணிடுங்க. அதை அப்படியே வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்ததுமே ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும், அதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அகெயின் நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுங்க. மறுபடியும் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு இங்கே சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுமே பாஸ்வேர்ட் சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி கிளிக் டு லாகின் அப்படின்னு இருக்கும். இங்கே லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்ததுமே இப்போ உங்களுக்கு யூஏஎன் நம்பரும் தெரியும், பாஸ்வேர்டும் தெரியும். நீங்கள் ஈஸியாக உங்களோட போர்ட்டல் போயிட்டு உங்களோட பாஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் கிளைம் கொடுத்துக்கலாம். நான் ஒன்ஸு என்னோடய ஹோம்பேஜ் போய் காட்டுறேன். உங்களோட யூஏஎன் நம்பர் என்டர் பண்ணிங்க. இப்போ யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு அண்ட் கேப்சாவை நான் என்டர் பண்ணிட்டு சைன்இன் கொடுக்குறேன். உங்களோட மெம்பர் ப்ரொஃபைலும் ஓப்பன் ஆயிரும். மெம்பர் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆனதும் உங்களோட யூஏஎன் கார்டு இருக்கும். அதே மாதிரி வியூ போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, உங்களோட பாஸ்புக், அதே மாதிரி மேனேஜ் போயிட்டு உங்களோட கேஒய்சி டீட்டெயில் அப்டேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரிலீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா மார்க் எக்ஸிட் கொடுத்துக்கலாம். அக்கௌண்ட் போயிட்டிங்கன்னா அதில் பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறா பண்ணிக்கலாம். ஆன்லைன் சர்வீசஸில் கிளைம் அல்லது ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அமௌண்ட்டு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட தெரியாத ஒரு யூஏஎன் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி மேலும் பயனுள்ள வீடியோக்களை காண நம்ம லெவல் டு கிளவர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய்.